ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்ணிலா கூல் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த கேக்கை என்னுடைய ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். டெக்ஸ்சர் வைஸ் அண்ட் கேக் ஃப்ளஃபியாக டெக்கரேஷன் எல்லாமே வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. விப்பிங் க்ரீம் பீட் பண்ணும்போது சில மிஸ்டேக்ஸ் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம அந்த மிஸ்டேக்ஸ் நெக்ஸ்ட் டைம் கேக் பேக் பண்ணும்போது அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே நம்ம பண்ணக்கூடாது. கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டிப்ஸ் எல்லாம் கூட சொல்லியிருக்கேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம கேக் பேஸ் ரெடி பண்ணிடலாம். கேக் பேஸ்க்கு நான் இங்கே 3x எடுத்திருக்கேன். அது கூடவே 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. 1 கப் மைதாவுக்கு 1 கப் சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். நான் இங்கே 1 கப் பவுடர்டு சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் சுகர் பவுடர் பண்ணாமல் நார்மல் சுகராக இருந்தால் 1/4 கப் எடுத்துக்கோங்க. இது 2 பேச்சஸாக சேர்த்துக்கிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. லோ டு ஹை ஸ்பீடில் வச்சுக்கிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ் பீட் பண்ணதுக்கப்புறம் எக் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். எல்லோ கலர்லேருந்து ஒயிட் கலருக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி பீட் பண்ணும்போது கேக் டெக்ஸ்டர் வைஸ் அண்ட் ஃப்ளஃபியாக நல்லா பொங்கி வரும். அதனால தான் 10 மினிட்ஸ் பீட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக 1/4 கப் அளவு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிட்டு ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ் மட்டும் நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா கேக் வந்து எட்ஜஸ்ட்ல எல்லாம் ஹார்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் 30 செகண்ட்ஸ் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, இது எல்லாமே நான் ஆல்ரெடி ஜலிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். 3 டைம்ஸ் நல்லா ஜலிச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இது கூடவே 1/4 கப் பால், அதுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ஸ், இது எல்லாமே 3 பேச்சஸாக சேர்த்துக்கிட்டு 1 டைரக்ஷனில் மட்டும்தான் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லைனா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. கேக் டின்னில் நான் ஆல்ரெடி ஆயில் கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் நம்ம கேக் பேட்டர் சேர்த்துக்கிட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு பேனை 10 மினிட்ஸ் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம கேக் டின்னை வந்து எடுத்து வச்சுட்டு ஒரு 40 to 45 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய கேக் வந்து நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்து பொங்கி வந்திருக்கு. அண்ட் கேக் இப்போ நல்லா ஆறணும். ஸோ கேக் ஆறுறதுக்குள்ளே நம்ம விப்பிங் க்ரீம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு நான் இங்கே 2 கப்ஸ் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு ரூம் டெம்பரேச்சரில் சீக்கிரமாக விப்பிங் க்ரீம் வந்து மெல்ட் ஆகிடும். அண்ட் ஸ்டிஃப் பீக் சீக்கிரமாக வரணும் அப்படின்னா ஒரு கடாயில் ஆல்ரெடி நான் ஐஸ் வாட்டர் எடுத்திருக்கேன், இல்லைனா ஐஸ் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம விப்பிங் க்ரீம் வச்சுட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால சீக்கிரமாக ஸ்டிஃப் பீக்ஸ் வந்துடும் அண்ட் மெல்ட்டும் ஆகாது. நான் எடுத்திருக்க விப்பிங் க்ரீமில் சுகர் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால 2 ஸ்பூன்ஸ் பவுடர்ட் சுகர் சேர்த்துக்கிட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு 5 to 7 மினிட்ஸ்லேயே எனக்கு ஸ்டிஃப் பீக்ஸ் கிடச்சிடுச்சு. ஸோ அதனால நான் இப்போ பீட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு டெக்ஸ்சர் காமிக்கிறேன் பாருங்கள். நான் இங்கே ஸ்பேச்சுலாவில் மிக்ஸ் பண்ணி எடுத்து கீழே ரிவர்ஸ் போடும்போது க்ரீம் வந்து விழக்கூடாது. ஸோ இப்போ நம்மளுக்கு பர்ஃபெக்டான விப்பிங் க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேக் வந்து டெக்கரேட் பண்ணிடலாம். கேக் டெக்கரேட் பண்ணுறது நான் ரீசெண்டாக தான் கற்றுட்ருக்கேன். ஸோ அதனால தான் எனக்கு பர்ஃபெக்ஷனாக டெக்கரேஷன் வந்து வராது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் நம்ம கேக் போர்டில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுடைய கேக் பேஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். நான் இங்கே 3 லேயர்ஸாக கேக் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேக்கு க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுடைய கேக் வந்து ட்ரை ஆகாமல் வெட்டாக இருக்கும். 3 லேயர்ஸ்க்குமே ஃபஸ்ட்டு சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க விப்பிங் க்ரீம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. விப்பிங் க்ரீமில் நான் பண்ண ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீட் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக வந்துச்சு, அதை ஸ்டோர் பண்ணுற ப்ராசஸ் வந்து நான் தப்பாக பண்ணிட்டேன். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும். நான் ஒரு பிளேட் போட்டு மூடி தான் வச்சுருந்தேன். பட் இருந்தாலுமே ஏர் போயிட்டு பபுள்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம டெக்கரேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பேச்சுலாவில் ஒன்ஸ் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கு தெரியலை, ஸோ அப்படியே எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துகிட்டு நான் அப்படியே கேக் மேலே அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் எனக்கு பபுள்ஸாக இருந்துச்சு. க்ரீம் பீட் பண்ணும்போது எனக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சர் அண்ட் சாஃப்ட்னஸ் கிடைச்சிது. அண்ட் கேக்கு நான் அப்ளை பண்ணும்போது நான் ஸ்பேச்சுலாவில் மிக்ஸ் பண்ணாததுனால எனக்கு வந்து அந்த மிஸ்டேக் வந்து தெரியலை, பபுள்ஸாக ஃபார்ம் ஆகிடுச்சு. கேக்கெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு அந்த மிஸ்டேக் தெரிஞ்சுது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கேக் பண்ணும்போது விப்பிங் க்ரீம் பீட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு கேக் மேலே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பேச்சுலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே க்ரம் கோட் கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். ஸோ நல்லா க்ரம் கோட் எல்லாமே செட் ஆனதுக்கப்புறம் மெயின் கோட் கொடுத்துட்டேன். க்ரம் கோட் மெயின் கோட் எல்லாமே பார்க்குறதுக்கு ஸ்டில் க்ரம் கோட் கொடுத்த மாதிரியே தான் இருக்குது. ஏன்னா நான் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் டெக்கரேஷன். ஸோ அதனால தான் எனக்கு ஃபுல்லாக பர்ஃபெக்ஷனாக தெரியாது.
கேக் மேலே டிசைனுக்கு நான் ஒரு குட்டி நாசில் தான் எடுத்திருக்கேன், ரோஸ் நாசில் எடுத்திருக்கேன். அண்ட் இங்கேயுமே நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், பைப்பிங் பேக்கில் நாசில் கரெக்டாக செட் பண்ணிட்டேன் அண்ட் க்ரீம் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிட்டேன். நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிசர் வச்சு கவர் கட் பண்ணும்போது நாசிலுக்கு மேலே நம்ம கட் பண்ணணும், பட் நான் கீழே கட் பண்ணிட்டேன். நான் டிசைன் கொடுக்கும்போது பார்த்துட்டு இருந்தேன், நம்ம ரோஸ் நாசில் தானே வாங்கினோம், பட் ரவுண்ட் ரவுண்டாக டிசைன் வருது, சரி நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோம். அப்போ கூட நான் அந்த என்ன மிஸ்டேக்குன்னு ஸ்டாப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து டிசைன் கொடுத்துட்டேன், கீழேயும் அதே மாதிரி கொடுத்துட்டேன். டிசைன் எல்லாம் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன் கவர் நல்லா கரெக்டாக நம்ம கட் பண்ணலை, ஸோ அதனால தான் நம்ம டிசைன் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ அந்த ரவுண்ட் டிசைனை கரெக்டாக போட்டு விட்டுட்டேன். அண்ட் மேலே டாப்பிங்ஸ்க்கு செரிஸ் அதுக்கப்புறம் சாக்கோ சிப்ஸ் தான் அப்ளை பண்ணியிருந்தேன். அண்ட் லாஸ்ட்டாக ஹாப்பி பர்த்டே ஸ்டிக் கூட நான் வந்து மேலே பிளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபைனலி என்னுடைய கேக் வீடியோ அண்ட் டெக்கரேஷன் எப்படி இருக்குது, என்னுடைய கேக் ஸ்டோரி கூட இது தாங்க. ஃபஸ்ட் டைம் கேக் பேக் பண்ணி அண்ட் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் என்னுடைய டிசைன் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய கேக் டிசைன் அண்ட் டேஸ்ட் எல்லாமே என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எஸ்பெஷலி என்னோடய ஹஸ்பண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். அன்றைக்கி நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேக் ப்ரிப்பேர் பண்ணி அவர் பர்த்டேக்குனா ப்ரெசென்ட் பண்ண அவர் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோடய சேனலில் ஆல்ரெடி நான் சாக்லேட் கேக் அண்ட் ஹனி கேக் எப்படி பண்ணுறதுன்னு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.